श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சாமி தேசிகனுடைய அத்தியுதமான நாடகமான சங்கல்ப சூரியோதயத்தில் இன்றைய தினம் 7வது அங்கத்திலே சித்திரசாலையிலே விவேக மகாராஜா விவசாயம் சேனாபதியாக இருந்திருக்கிற விவசாயம் மற்றும் மகாராணி சுமதி இவர்கள் சம்ஸ்காரனுடைய சித்திரங்களை பார்த்தார். இதை நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு மகாராஜா விவேகர் மகாராணி சுமதியோடவும் வியாபாரம் என்கிற சேனாபதியுடனும் சித்திரசாலைக்குள்ள நுழையிறார். அந்த சித்திரசாலைக்குள்ள நுழையச்சு அங்க இருந்த நிலை என்னன்றத பார்ப்போம். அந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்களை பார்க்கறதுக்கு தேவதா ஸ்திரீக்கள்லாம் வரிசை வரிசையா வரலாம். அவளுடைய வரிசைகள் என்ன, ஒரே சமயத்துல எல்லாரும் போனாக்க சித்திரசாலையில அப்படியே ஒரு சம்மர்தம் ஏற்பட்டு அந்த சித்திரங்களை ஒழுங்கா பார்க்க முடியாது. ஆகையால சித்திரசாலை உள்ள போய் சித்திரங்களை பார்க்கணும்னாக்க நிதானமா தான் பார்க்கணும். ஆகையால முன்ன போறவோ அவ பார்த்துட்டு வெளியில வந்த பிற்பாடு இவ போகணும்ன்றதுக்கோசரம் வெளியில இருக்க. இந்த அங்கணமே மின் அங்கணமே இந்த தேவதா ஸ்திரீக்களுடைய ஒரு அவர்கள் தலையில சூட்டி கொண்டிருக்கிற பாரிஜாத புஷ்பத்தினுடைய மகரந்தத்தினுடைய வாசனையினாலையும் அதுல அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிற தேனாலையும் அந்த இடமே ஈரமாகவும் அப்படியே சம்மர்தமா இருந்துட்டு இருக்குன்றத இதுக்கு முன்ன பார்த்தோம். அப்ப அந்த சித்திரசாலைக்கு இத்தனை பேரும் தேவதா ஸ்திரீக்களும் பார்க்கணும்னுட்டு காத்துட்டு இருக்கான்னாக்க அந்த சித்திரசாலையினுடைய விசேஷம் என்னன்றத நம்ம பார்த்தோம். மகாராஜா வந்துட்டேருனாக்க எல்லாருமே ஓரமா இருக்க வேண்டியதுதான். அது தேவதா ஸ்திரீயா இருந்தாலும் சரி, மனுஷ ஸ்திரீக்களாகவோ மனுஷரா யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். இப்படி மகாராஜா விவேகனும் சேனாபதியும் மகாராணியும் வந்துட்டா அவளை அப்படியே லீட் பண்ணிட்டு போறார் விவசாயம். இப்படி போகிறதுனால இப்ப அந்த உள்ளுக்குள்ள போய் பாக்குறான். பார்த்த உடனே அந்த சித்திரங்கள்லாம் பாக்குறான். இவ்வளவு லோகம் மொத்தம் இவ்வளவு சின்ன சின்ன சித்திரங்கள்ல எப்படி வரைஞ்சான்னு தெரியலையேன்னு இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. இதுக்கு திருஷ்டாந்தமா எதை சொல்றது என்பதை பத்தி அவர்களுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை ஏற்படுறது. அந்த சர்ச்சையில ஒருத்தர் சொல்ற விவசாயம் சொல்ற மகாராஜா சொல்ற இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறா. ஒருத்தர் சொல்லச்சு இது நம்மளுடைய தஹராகாசம்னு சொல்றது நம்ம ஹதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்துருக்கு. அந்த வெற்றிடத்துலதான் ஈஸ்வரன் இருந்துருக்கான். ஈஸ்வரன் விபுவா இருந்துருக்கிற ஈஸ்வரன் எல்லா லோகத்திலையும் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கிற ஈஸ்வரன் நம்ம ஹதயத்துக்குள்ள இருக்கிற கொஞ்சமூண்டு இடத்துல அந்த துளி இடத்துலயும் அவர் இருந்துருக்காருனாக்க அப்ப அது ஈஸ்வரனுடைய விசேஷத்தை சொல்றதோ இல்லையோ. அந்த மாதிரி தஹராகாசம் மாதிரி இவ்வளவு உண்டு சித்திரத்திலையும் எல்லா லோகத்தையும் காண்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பட்சம். அதை காட்டில இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு. பெருமாள் மகாப்பிரளய காலத்துல சின்ன கண்ணனா இருந்துட்டு ஒரு ஆலோ எல்லை மேல சின்னவரா இருந்துட்டு தன்னுடைய வயிற்றுக்குள்ள எல்லா லோகத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த சித்திரசாலையில இருக்கிற
சித்திரங்கள்லாம் சமஸ்த லோகத்தையும் அப்படியே காண்பிக்கின்றன அப்படின்றது இன்னொரு பட்சமாக சொல்லி சொன்னான். இதுவரைக்கும் பார்த்த இதுவரைக்கும் என்ன எண்ணத்தோட இதை பார்த்த அப்படின்னா, ஒரு சித்திரம், சித்திரம் வரைகிறதா இருந்ததுனாக்க அதுக்கு சாதனங்கள்லாம் வேணும். சித்திரம் வரைகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மனசு மனசு முழுசா அப்படியே ஒருமுகப்படுத்தணும், அவளுக்குள்ள ஒரு விஷுவலைசேஷன் வரணும். நாம யாரையான பத்தி சித்திரம் வரையணும் அப்படின்னாக்க, அவள் எதிரியே நின்றுட்டே இருந்தா கூட அவள் விஷயத்துல நம்மளுடைய மனசு லைக்காத போயிடுத்துனாக்க, நாம யார நினைச்சுட்டு இருக்கோமோ எத்த நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதான் சித்திரமா வருமா தவிர அது மனுஷனாவே வராது. இப்ப பார்க்கணும், அதுவும் பகவத் விஷயமான ஒரு சித்திரம் வரையணும் அப்படின்னாக்க நாம அந்த பகவத் விஷயத்துல ஈடுபடணும். இது வந்து இது சித்திரம் வரைகிறவாளுக்கும் சரி, பிம்பங்களை வடிக்கிறவாளுக்கும் சரி, லோகங்கள்லயோ நீதி பிரகாரங்கள்ல பிம்பங்கள்லாம் அவ பண்ண செய்யும் அந்த சமயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நாம் அப்படியே தன்மயமா இருக்கணும். யார நினைக்கிறோமோ அவளிடத்துல ஒரு பக்தி சிரத்தையோட இருக்கணும், அவளையே நினைச்சுட்டு இருக்கணும். இப்படி பண்ணாதான் அந்த சித்திரங்கள்லாம் அப்படியே தத்ரூபமா வரும். அப்படி இல்லைன்னாக்க வேற மாதிரி தான் வரும், அவ மாதிரி வராது. அப்போ சித்திரம் வரைகிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்றது ஏற்பட்டது. நாம மனசுல உருவகப்படுத்தச்சே எப்படி இருப்பார் அப்படின்றது, இப்ப எதிரியே இப்ப இந்த காலத்துல எதிரியே இருக்கு, வீடியோவை பார்த்து சொல்றது, போட்டோவை பார்த்து சித்திரம் வரைகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம என்ன வேணா பண்ணலாம், போட்டோ வேணா பார்க்கலாம், வீடியோ வேணா பார்க்கலாம், அந்த மனசுல பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்தாதான் அந்த தேஜஸ் அந்த கண்ணையும் திருமுக முகத்தையும் அப்படியே கொண்டு வர முடியும். அது இல்லைன்னாக்க அது கொண்டு வர முடியாது. அது அந்தந்த வக்தி விசேஷத்துக்கு அந்தந்த சித்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. அதுக்கு சாதனங்கள் எல்லாமும் நிறைய வேணும். அதுக்கு இப்போது இந்த காலத்துல பிரஷ்ன்னு சொல்ற, அந்த காலத்துல தூலிக்கான்னு சொல்லி சொல்லுவா. அந்த வர்ணங்கள், வர்ணங்கள்லாம் அந்த ஒரு வர்ணமே இருக்காது, அந்த ஒரு வர்ணத்தோட பல வர்ணங்களுடைய ஒரு சேர்க்கை சேர்ந்தாக்க அது சித்திர வர்ணம்னு சொல்லுவா. அதாவது இந்த வர்ணம் தான் நிச்சயம் சொல்ல முடியாத காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி வர்ணங்களையும் சேரணும். இதுகள்லாம் சேர்த்து ஒரு சித்திரமா வரைகிறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படி யார் பண்ணாலும் அது போற்ற வேண்டிய விஷயம், அதை ரசிக்க தெரியணும் நமக்கு. இது சித்திரத்துக்கு ஏற்படக்கூடிய எல்லா சித்திரங்களும் அதுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான சில விஷயங்கள் இவையெல்லாம். ஆனா இந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரம் இருக்க நாம லோகத்துல பாக்குற சித்திரம் மாதிரி இல்லையா, இந்த சித்திரங்கள் எல்லாம் காட்டிலும் மொத்தமா மாறுபட்டதாக இருந்துருக்கு. இப்படி மாறுபட்டதாக இருக்கிற இந்த சித்திரத்துக்கு எப்படி சொல்றதுன்னு கேள்வி ஒரு, இது என்னவா இருக்கும், எப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு சொல்ற ராஜா யோசனை பண்ணிட்டு சொல்றா, என்ன அழகா சொல்ற பாருங்க சுவாமி தேசிகன், நைத்தது பாஹ்யை ஸ்தூலிகா வர்ணகாத்யை க்ளப்தம் மயன் விஸ்வகர்மா இவர்களெல்லாம் காட்டிலும் விஞ்சும்படியான ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்கிற சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய சித்திரம் எழுதுறவன் ஓவிய, இந்த சித்திரங்கள்லாம் எப்படி படைச்சிருக்கா தெரியுமா, இந்த சித்திரங்கள்லாம் நாம பாக்குற மாதிரி இந்த தூலிக்கை இந்த பிரஷோ இல்ல வர்ணங்கள், இந்த வர்ண கலாபங்கள் வர்ணங்களுடைய சமூகங்கள்
இவைகளாலே படைக்கப்பட்டவை அல்ல. நைத்தது பாக்கியைகி தோலிகா வர்ணகா தேகி கிளுத்தம். இப்படி சொல்லிட்டேருனாக்கா சித்திரம் வரையணுமே, சித்திரம் வரையறதுக்கு சாதனம் இல்லாத சித்திரம் வரைய முடியுமாண்ணா? கடைசி பட்சம் ஒரு சாக்பீஸானா இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். இது எப்படி இது சித்திரம் என்னமோ இருக்கிறது சத்தியமா இருந்துருக்கு, இது மனசுலயே இருந்துருக்கிற சித்திரம் இல்ல, இது பிரத்யட்சமா நம்ம பாக்குற சித்திரம் இது. இந்த பிரத்யட்சமா பாக்குற சித்திரத்தை போய் இது தூலிகையினாலாம் வரையப்பட்டது இல்லைன்னு சொல்றது, இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்பது கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் நீ சொல்றது, ஆனா நாம பாக்குற பாக்கியமாக இருந்திருக்கிற பிரஷ் வர்ணங்கள்னால இந்த சித்திரம் வரையப்படவில்லை. ஆனா சந்தோஷலித்தாம் நானாகாரம் பாவனாம் ஏவ சில்பி. அந்த மனசுல இருக்கிற சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷமே தான் இந்த இடத்துல தூலிக்கையாம் பிரஷா, அதுவே தான் இங்க வர்ண கலப்பமா இருந்துருக்கிறது. பல வர்ணங்களுடைய சமூகங்கள் அங்கங்க ஒவ்வொன்றுல ஒவ்வொரு வர்ணமும் பக்கத்துல பக்கத்துல குப்பியில குப்பியில வச்சிருக்க மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் மனசுல இருக்கிற ஒரு சந்தோஷமா, அந்த வர்ணக ரூபமாக இருந்திருக்கிற இந்த திரவியங்கள்ல இந்த ஸ்தானத்துல இது இங்க இருக்கிறது எதுன்னாக்க சந்தோஷம். சந்தோஷலித்தாம் நானாகாரம் பாவனாமேவ அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த குச்சி வர்ணத்தினால செய்யாது போயிடுதுன்னா கூட சந்தோஷத்தினால பூசப்பட்டதாக இருந்துருக்கு. நானாகாராம் பாவனா மேவ சில்பி சில்ப வியாஜாது நோனும் மாத்திரவச்சக்கார. சந்தோஷம்னு சொல்லிட்டோம்னாக்க அடுத்த கேள்வி வருது. இந்த இடத்துல சித்திரத்துல பல்வகைப்பட்ட சித்திரங்கள் உள்ளன. பல்வகைப்பட்ட சித்திரங்கள்னு சொல்லச்சு வர்ணங்கள்னால பல்வகைப்பட்டவை இருக்கலாம், வேற வேற வர்ணங்கள் இருக்கலாம், அந்த வெளிப்பாடுனாலையும் வேற வேற நிலைப்பாடு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். இங்க ராமன வர்ணனை பண்ற இல்ல நிருசிம்மூர்த்திய அந்த இடத்துல சித்திரமா எழுதுற, அந்த நிருசிம்மூர்த்திய சித்திரமா எழுதச்சு நம்ம மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் பிரகலாதன் இருக்க, அந்த பக்கம் ஹிரண்யகசிப்பு இருக்க, பெருமாளுடைய திருக்கண்கள் பிரகலாதன் பக்கமா பார்த்தோம்னாக்க அது சரோஜ சதிருஷாதிருஷா சமுதிதா கிருத்தி திருஷ்யசேன்னு, டே நீ பயப்படாதரா குழந்தை நான் இருக்கேன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லி அதை அணைச்சு கொடுக்கற மாதிரி, தாமர புஷ்பத்தால தடவி கொடுக்கற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு திருஷ்டியை இந்த பக்கத்துல காண்பிக்கணும். அந்த பக்கத்துல ஹிரண்யகசிப்பு பக்கத்துல அதே திருஷ்டி, அந்த அந்த சித்திரத்துல இருக்கிற கண்களையே அந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு குரூரமான ஒரு திருஷ்டி. நீ எனக்கு என்னிடத்துல நீ அபச்சாரப்பட்டா கூட பரவாயில்ல, என்ன இல்லாத என்னிடத்திலேயே எப்பவும் பக்தி வச்சுருக்கிற பக்தனான பிரகலாதன் இடத்துல போய், அதுவும் உன்னுடைய குழந்தை அந்த சின்ன குழந்தையினிடத்துல போய் இப்படி சரியாக நடந்துக்காமல் அவனை நீ ஹிம்ச பண்றிய, உன்னை நான் விட்டு வைப்பேனா பாருன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கணுமா? அப்ப நிருசிம்மன் அந்த அவருடைய திருக்கண்களை நாம ஓவியமா வரையச்சு இந்த பக்கத்துல இருந்து பார்த்த பிரகலாதம் பக்கத்துல இருந்து பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கணும், அந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்னாக்க அது அப்படியே அந்த முகம் பார்த்தோம்னா அப்படியே பொசிச்சு விடுற மாதிரி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிருசிம்மனுடைய திருமுக மண்டலத்தை நாம சிருஷ்டி பண்ணணும். இந்த சிருஷ்டியை எப்படி பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயத்துல பார்த்தோம்னாக்க இங்க ஆந்திரால நல்லூர்ல இருக்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த நல்லூர்ல ஒரு கண்ணாடியர் இருக்கும், கண்ணாடியரை உள்ள ஒரு கிருஷ்ணன் இருப்பார், அந்த மேல நட்ட நடுவுல கிருஷ்ணன் இருப்பார், மேல நாம எந்த பக்கம் திரும்பி போனாலும் அந்த கண்ணாடியர்ல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அந்த மண்டபத்தை சுத்தி இப்படி பிரதட்சணமா வந்தோம்னாக்க எந்த பக்கத்துல போனாலும் அந்த கிருஷ்ணனுடைய முகம் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கும்.
நமக்கு அபிமுகமாகவே இருக்கும். அது இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த மாதிரி அந்த இடத்துல அமைச்சிருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு சித்திரங்களும் எத்தனையோ ரசங்களை அப்படியே வெளிப்படுத்தணும். அப்போதான் அந்த சித்திரத்துல ஜீவன் இருக்கும், இல்லாட்டா அது வெறும் சித்திரமா தான் இருக்கும். இப்படி பண்ணணுமே. இப்ப சந்தோஷம்னு ஒன்னே ஒன்னு மாத்திரம் காண்பிச்சோம்னாக்க அந்த எம்பெருமானுடைய குணங்கள்ல வரைச்சே சௌசீல்யம் பரத்வம் அப்படின்னு பல வகையான குணங்கள்லாம் உள்ளன. இப்ப அந்த பரத்வத்தையும் காண்பிக்கணும், பெருமானுடைய சௌசீல்யத்தையும் காண்பிக்கணும். அன்பகு தோழன் நல் தென்னத்தையூரர் கண்ணை கீழ் பூண்ட வன்பாளன். அவர் கம்பீரமான தேவப்பெருமாளை போய் நாம சேவிக்கிறோம், தேவப்பெருமாள் நாம சித்திரம் வரையணும் அப்படின்னாக்க அந்த பார்க்கச்சே அந்த காம்பீரியம் தெரியணும். அது காண்டது தோழன்னல் தென்னத்தியூரர்னு சொல்ற அந்த அந்த தோல் இருக்க நிமிர்ந்த தோளும் அந்த மார்பு திருமார்பு இது ரெண்டும் பார்த்தோம்னாக்க இதை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே போறோம். அந்த இவர் தான் பரதத்துவம் என்பதுல ஒரு சந்தேகமே வராது. ஒரு நிச்சயம் ஏற்பட்டு அந்த பெருமாளை கையெடுத்து கூப்பும்படியாக அந்த சித்திரத்தை பார்த்தாலும் கூட கை கூப்பும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரி தேவ பெருமாள் சித்திரம் வரையணும்னா அப்படி வரையணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ரங்கநாதனை வரையணும் அப்படின்னு சொன்னோம்னா சுவாகத்தோதார நேத்திரம்னு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமா அவருடைய திருக்கண்கள்லாம். உனக்கோசம் தான்ப்பா நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். நானே சத்த பிராக்கார மத்திய சரஸ்வதி முகுலோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேரே மிருதுதர பனிராட் போகி பரியங்க போகேன்னு சொல்லி அந்த ரெண்டு காவேரி இருக்கிற ரெண்டு காவேரிக்கும் நடுவுல ஏழு பிராகாரங்களுக்கு இடையில பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே உனக்காக தான் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன். நானே அப்பா வாப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கணுமா? இப்படி ரங்கநாதனுடைய திருமேனி அமைக்கிறதா இருந்தா இப்படி பண்ணணும், சித்திரம் வரையினா இருந்தா இப்படி வரையணும். இதே பெருமாள் தேவ பெருமாள் வரையணும்னா அந்த காம்பீரியம் பரத்வத்தை வெளிப்படுத்துற மாதிரி குணங்களோட இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இந்த சந்தோஷம்னு ஒரே ஒரு தூலிக்கைய வச்சுண்டு ஒரே வர்ணத்தை வச்சுண்டு இப்படி வேறு வேறு விதமான முகபாவங்களையும் வெளிப்படுத்துற மாதிரி எப்படி சித்திரத்தை வரைய முடியும்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்குதான் சொல்ற சந்தோஷலித்தாம் நானாகாராம் பாவனாமேவ சிற்பி சில்ப வியாஜான் நூன மத்ரோஜகார அப்படின்னா நானாகாராம் பாவனாமேவ நம்மளுடைய பாவனை இருந்துட்டு இருக்க எண்ணங்கள்லாம் இருக்க அந்த எண்ணங்கள் பல பிரகாரமா இருக்கு. அந்த பல பிரகாரமான எண்ணங்கள் இந்த சந்தோஷத்திலையும் எப்படி எப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் வருதுன்றத நம்ம பார்க்கணும். அதிநீச்சமாக இருந்துட்டு இருக்கிற நம்மளிடத்திலையும் ஒரு பரிவோட பெருமாள் நடந்துகிறத பார்த்தோம்னாக்க அப்போ அந்த எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இது ஒரு சந்தோஷம். இதே பெருமாளே ராவணவதம் பண்ற அதே கண் பெருமாளே கண்ணனா இருந்துட்டு புதனாவதம் பண்ற சகடாசுர பஞ்சனம் பண்ற இதெல்லாம் பண்ற அப்படி காலால அப்படி தட்டுற தட்டினா அவ்வளோ பெரிய வண்டி அப்படியே பொடி பொடியா கீழே விழுந்துடும். அப்போ அந்த பெருமாளுடைய பரத்வத்தை பாக்குறோம், அவருடைய வீரியத்தை பாக்குறோம், அவருடைய சக்தியை பாக்குறோம். இதை பார்த்த உடனே அதுல ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு இதுவும் ஒரு பிரகாரமான சந்தோஷம் கொடுக்குது. அப்ப ரெண்டுமே சந்தோஷமா இருந்தாலும் இது பாவனா பிரகாரத்துல வரைச்சே வேற வேறையா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பல பிரகாரமான பாவனைகள் நம்ம குழந்தையே இருக்கு. இந்த குழந்தை பார்த்தோம்னாக்க அது சிரிச்சு சிரிச்சு விளையாடுறது எல்லாம் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தோம்னா அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த குழந்தைய சிரிச்சுன்னு விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. சில குழந்தைகள்லாம் கொஞ்சம் சாத்துரியம் சாதாரணமாகவே சுவாபாவிகமாகவே கொஞ்சம் சாத்துரியமா பேசும், அது வம்பளக்கும். அது பெரியவா வம்பளந்தாக்கா அது தாங்க முடியாது. சின்ன குழந்தையில அது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லச்சேய அப்படி கொஞ்சம் வேகமா சொல்றது கோபமா சொல்றது இப்படி எல்லாம் வச்சுக்கிறத பார்த்தோம்னாக்கா
அந்த குழந்தை கோபமா இருக்கிறத கூட அம்மா பார்த்து ரசிப்பா. ஏன்னா அந்த குழந்தை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம், அந்த அம்மாவுக்கு அதுவும் ரசியம், அதாவது ரசனையை ஏற்படுத்தும். அது சிரிக்கிறதும் ஒரு ரசனையை ஏற்படுத்தும், ரெண்டுமே அம்மாவுக்கு ரசனையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ரெண்டுமே சந்தோஷத்தை தான் உண்டு பண்ணும். அந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்துல ஒவ்வொன்றுமே அவர் தீவழி விழிக்கிற மாதிரி, அதாவது ஆசிரியர்களுக்கு எதிராக நடப்பவர் விஷயத்துல அவர் தீவழி விழித்தாலும் அதுவும் பாகவதாளுக்கு அது பௌக்கியமா தான் இருந்துருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் விஷயத்துல தன்னுடைய சௌசல்யத்தை பிரகடனம் பண்றதும் இவளுக்கு பௌக்கியமா தான் இருந்துருக்கும். இப்படி இந்த சந்தோஷமே பல பிரகாரமான பாவனைகளையும் உண்டு பண்ணக்கூடியவை. அந்த பாவனா விசேஷத்தினால இத்தனை சித்திரங்களும் அந்த சித்திரசாலையில வரைஞ்சிருக்கலாம். நானாகாரம் பாவனமேவ சில்பி சில்ப வியாஜாதி மௌனமத்ரோஜகார. சில்பன்றது ஒரு வியாஜம். இந்த வியாஜத்துல எல்லாம் தன்னுடைய மனோபாவனைகள் மொத்தத்தையும் இங்க அப்படியே வரைஞ்சு கொட்டிட்டு, இதுதான் இங்க சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கிறது. இது சாதாரண சித்திரம் இல்லை. இந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்கள்லாம் அற்புதமான சித்திரங்கள் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ராஜா சொல்றத சுமதி கேட்டு இருக்கா, கேட்டு அடுத்தது அவ சொல்றா, நாத அச்சிந்தனீய மகாத்மிய ஈஸ்வரத்தீவ தவ சக்தேகே இதர துர்கடம் சர்வம் சங்கடத இது கிம் ஆச்சரியம். பெருமாள் சொல்லுச்சு, கதிர் மதியம் போல் முகத்தான்னு சொல்லி சொல்றோம். அப்போ கதிர் போல் முகத்தான், மதியம் போல் முகத்தான் என்று அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை ஆண்டாள் ஸ்தோத்திரம் பண்ற. இப்ப கதிர்ன்றது இருக்க ஜோதிஷன் ஜோதிஷன் தான் சொல்லக்கூடிய அப்படியே சூரியன், சூரியனுடைய தேஜஸ் மாதிரி அப்படியே பெருமாள் எதிர போய் நின்றா நம்மளையும் பொசுக்கிடுற மாதிரி ஒரு தேஜஸோட இருந்திருக்க பெருமாள் அப்படின்றது ஒரு விஷயம். கதிர் போல் முகத்தான்னு சொன்னமுன்னா, மதியம் போல் முகத்தான் அப்படின்னு சொன்னமுன்னா, மதியம்னா சந்திரன், சந்திரன் மாதிரி பெருமாளுக்கு திருமுக மண்டலம் இருக்கும். சந்திரன் மாதிரி திருமுக மண்டலம்னா சந்திரன் குளிர்ச்சி, அந்த சந்திரனை அதை பார்க்கச்சேயே ஒரு ஆகலாத சந்தோஷம் ஏற்படுறது. இப்படி இது பார்த்த உடனே இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றது. ஒண்ணுமே அனுபவிக்க தெரியாதவங்க கூட நிலாவை பார்த்துட்டு இருக்கோம். இது சின்ன குழந்தை முதற்கொண்டு நாம சொல்லி கொடுக்குறோம், நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி அந்த நிலாவை காண்பிச்சு சாதம் ஊட்டுறோம். இந்த நிலாவை காண்பிச்சு சாதம் ஊட்டினாக்கா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு கூட ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த நிலாவின் இடத்துல இருந்துட்டுருக்கு, சந்திரன் இடத்துல இருக்கு. அப்போ எப்பேற்பட்ட நீச்சனா, எப்பேற்பட்ட ஒன்றுமே தெரியாத அஜ்ஞனாக இருந்தான்னா கூட அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்ச முன்னே அதை பற்றி பெருமானுடைய குணங்கள்லாம் பற்றி சௌசல்யம் இதெல்லாம் எதுவுமே தெரியவானோம். அப்படியே அந்த பெருமாளை சேவிச்ச உடனே அப்படியே கை கூப்பும்படியா ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு அந்த திருமுக மண்டலம்ன்றது. ஆகையாலதான் கதிர்மதியம் போல் முகத்தான்னு இத வந்து மங்களாசாசனம் பண்ற ஆண்டர். இப்போ இது ஈஸ்வரனுக்கே உண்டான ஒரு தர்மம். நம்மளால நம்ம முகத்தெல்லாம் அந்த மாதிரி எவ்வளவுதான் நாடகம் பண்ணா கூட ஒரே சமயத்துல ரெண்டும் பண்ண முடியாது. ஒரு சமயத்துல முகத்தை அப்படியே கோபமா வச்சுக்கலாம், இன்னொரு சமயத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி நட்டிக்கலாம். ஆனா ஒரு சமயத்திலேயே ஒத்தம் பார்த்தா கோபமா இருக்கிறது, இன்னொத்தம் பார்த்தா அது சந்தோஷமா இருக்கிறதுன்ற பாவத்தை கொண்டே வர முடியாது நம்மளெல்லாம். இது ஈஸ்வரனுக்கே ஏற்பட்டது, அவனுக்கே உண்டான அகட்டித கடனா சாமர்த்தியம், அச்சிந்தனீய மகாத்மியம். எம்பெருமானுடைய மகாத்மியம் நம்ம மனசால கூட எண்ணி பார்க்க முடியாததான ஒரு மகாத்மியம். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த ஈஸ்வரனுக்கு எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோ, நாம அதாவது இந்த காரியம் நடக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், அந்த காரியத்தை நடத்தி வச்சிருவேன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விவேக மகாராஜா என்ன ராணி ஸ்தோத்திரம் பண்ற,
விவேக் மகாராஜாவுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்துட்டு இப்படி எல்லாம் ஒரு சித்திரசாலை அமைக்க முடியும்னு நினைச்சே பார்க்க முடியல. ஆனா மகாராஜாவுடைய ஒரு பெரிய சாசனத்துல இப்படிப்பட்ட சித்திரங்களும் வரைய முடியறதுன்றது இருக்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் மகாராணி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றாளாம். அச்சிந்தனீய மகாத்மசி ஈஸ்வரஸ்தேவ தவ சக்தேகே இதர துர்கடம் சர்வம் சங்கடத்தை இதுக்கு மாஸ்டரியம். மீதி பேராலும் முடியாததெல்லாம் இந்த ராஜாவுனுடைய சாசனத்துல முடியும்படியாக பண்றது, முடியாததுன்றது ஒண்ணு இல்லாதபடியாக பண்றது. இதுதான் மகாராஜாவுனுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதை போற்ற வேண்டியது என்று சுமதி சொல்றார். அப்போ ராஜா சொல்றார் அத்திர விஸ்வதஸ்தித்ரே விஸ்வதஸ்தித்ரே அப்படின்னு. இங்க பாரு அங்க பாரு எல்லாம் இந்த லோகம் மொத்தம் எல்லா பக்கத்துலயும் இந்த சித்திரத்துல என்னென்னலாம் இருக்கு பாரு அப்படின்னு. அசுத்த சிருஷ்டி விஷயம் பாகம் பவபிருதாசிரயம் அதிக பிரதிகோட்டித்தம் திருஷ்டி தவ விதிருக்ஷதே. இது லோகம் மொத்தத்தையுமே இந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்கள்னால அப்படியே வரையப்பட்டிருக்கு. இதுல ரெண்டு விதமான சிருஷ்டி, அசுத்த சிருஷ்டி சுத்த சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்றன. அந்த அசுத்த சிருஷ்டி அப்படின்றது இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்க அந்த வஸ்துக்கள்லாம் அசுத்த சிருஷ்டி. அதுலயும் பகவத் விஷயமானது இல்லாமல் மீதி பொதுப்படையாக உலகவியல் இயற்கையில் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்க அந்த சிருஷ்டியெல்லாம் அசுத்த சிருஷ்டின்னு சொல்லி சொல்றது. சுத்த சிருஷ்டி இது என்னன்னாக்க அசுத்த சிருஷ்டியில தான் அடங்கும். பிரம்மன் ருத்ரா பிரம்மா ருத்ரன் இந்திரன் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் இப்படி இவாளுடைய சித்திரங்கள்லாம் அசுத்த சிருஷ்டின்னு சொல்லி சொல்ற. சுத்த சிருஷ்டின்றது என்னன்னா எம்பெருமான் விஷயமான சிருஷ்டி. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு வருது. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானு எப்படி இதே பிரகிருதிக்குள்ள ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் மத்சியமாகவும் கூர்மமாகவும் இப்படி ஹைகிரீவனாகவும் இப்படி பல பிரகாரமான அவதாரங்கள்லாம் எடுத்து எல்லாருக்கும் சேவை சாய்க்கிறேன். அப்போ அந்த பெருமாளுடைய அவதாரங்கள்லாமும் சுத்த சிருஷ்டி தான். இப்படி இந்த சித்திரசாலையில இருந்துட்டு இருக்கிறது மொத்தமே ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா அசுத்த சிருஷ்டி இருக்கும், இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்கா சுத்த சிருஷ்டி இருந்துட்டு இருக்கும். இப்படி சுத்த சிருஷ்டி அசுத்த சிருஷ்டி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கச்சு சில பேருடைய கண்கள் அவளுடைய திருஷ்டி அசுத்த திருஷ்டி விஷயத்துல போறது, சில பேருடைய கண்கள் சுத்த திருஷ்டியாக இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி பெருமாள் எழுந்தருள் இருப்பாரோ அங்க நித்திய விபூதி எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கும், சவ்யம் பாதம் பிரசாரிய சரிதுரிதகரம் தட்சணம் குஞ்சயித்வா என்ன ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்திருக்க மாதிரியும் அவர் ஒரு காலம் நீட்டின்றோம் இன்னொரு காலம் மடைக்கின்றோம் ஒரு கைய சேஷ பரியங்கத்துல வச்சிருந்தோம் இன்னொரு கைய தம் முட்டிங்கால் மேல வச்சிருந்தோம் இப்படி எல்லாம் பின்னாடி சங்க சக்கரத்தை வந்து பின்னாடி இரண்டு கரங்களால அதை தரிச்சுண்டு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்லக்கூடிய எல்லா தேவிமார்களோட கூடையும் நித்திய சூரியர்களோட கூடிய அனந்தகருடன் விஸ்வசேனன் முதலிய நித்திய சூரியர்களோட கூடையும் எழுந்தருளி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சுத்த சிருஷ்டி. சில பேருக்கு அந்த சுத்த சிருஷ்டியில ஒரு கண்ணோட்டம் உண்டாகும், அதையே பார்த்துட்டு இருப்பா. சில பேருக்கு என்ன பண்ணுவா அவன் மனசு யார் யாருக்கு எதெல்லாம் ஈடுபடுறதோ அதுல போய் அவ ஈடுபடுவா. இப்போ யாருக்கு அசுத்த சிருஷ்டியில புத்தி போகும், யாருக்கு சுத்த சிருஷ்டியில புத்தி போகும், இதே சொல்றாரு. அசுத்த சிருஷ்டி விஷயம் பாகம் பவபிருதாசிரயம் அப்படின்னு. இந்த அசுத்த சிருஷ்டி பாகம் இருந்துட்டு இருக்க இந்த பிரம்மன் ருத்ரன் முதலிய பிராகிருத்தமான
புருஷாளுடைய சித்திர விஷயத்துல இருக்கச்சே, இந்த விஷயத்துல புத்தி யாருக்கு போகும்னா பிரவிற்த்தி தர்மம், இந்த லோகத்திலேயே இழிஞ்சின்னு இருக்கணும், இங்கேயே இருந்துட்டு இருக்கணும், மேல மேல சுகத்தை அனுபவிக்கணும், பணத்தை பணம் காசு சம்பாதிக்கணும், இப்படியே இருந்துட்டு இருக்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த புத்தி ஏற்படும். நல்ல மனுஷாலா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, நல்ல எண் இதுக்கு எதிர் கோட்டியில இருக்கிறவாளுக்கு, நமக்கெல்லாம் பரநியாசம் ஆயிடுத்து, நம்ம பிரபன்னாளா ஆயிட்டு இருக்கோம், இப்படி நமக்கும் காலம், எல்லாருக்கும் காலம் ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கும் வயசுல வந்துட்டு இருக்கச்சே, ஏதோ இன்னும் கொஞ்ச காலம் தான் நாம இருக்க போறோம், இப்ப வரப்போற பாவியாக வரப்போற விஷயம் இருக்க, அந்த விஷயத்தை நினைச்சுண்டு நாம எப்படி எப்படி எல்லாம் போய் சீவைக்குண்டத்துக்குள்ள போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறோம், இங்க நம்மளால நம்மளுடைய பிறப்புனால சில சில கைங்கரியங்கள் பண்றதுக்கு பாக்கியம் இல்லாத நாம இருந்துட்டு இருக்கோம், இங்க நாம சூத்திரனா பிறந்திருக்கோம், ஸ்திரீயா பிறந்திருக்கோம், இப்படி பிறந்திருக்கிறதுனால நம்மளால வேதம் சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு, நமக்கு சதாச்சார கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்க நாமளும் சீவை குண்டத்துல போய் ஹவுஹான்னு சாமகானம் பண்ணிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம், இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இவாளுக்கு வரும். இப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுன்னாக்க இந்த எண்ணத்தெல்லாம் சித்தரிக்கிற ஒரு சித்திரங்கள் இருக்கு, அந்த சித்திரங்கள்ல இவாளுடைய திருஷ்டி போகும். அதிக பிரதிகோட்டிஸ்தம் திருஷ்டிஹி தவ திதிருஷதே தபர்மா, நான் சொல்றேன் கேளு, விவேக மகாராஜா சொல்ற வார்த்தை. இந்த இடத்துல ரெண்டும் தான் இருந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு பிராகிருதமான வஸ்துக்கள் இந்த இதெல்லாம் பார்க்காத. அதோ ஈஸ்வரனுடைய அவதார விசேஷங்கள்லாம் சொல்லிருக்கு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துல பண்ண எத்தனை எத்தனையோ லீலைகள்லாம் இங்க சித்திரமா இருக்கு, அந்த சித்திரங்கள்லாம் பாரு, இத பார்க்காத அப்படின்னு. இப்போ ஆதுனிக சாதனங்கள்லாம் நிறைய இருக்கு, இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருந்துட்டு இருக்கு. இந்த போனை வச்சுட்டு தேச விதேசத்துல இருந்துட்டு இருக்கிற உங்களோட நானும் பாகம் எடுத்துட்டு இந்த கொஞ்ச காலத்திலேயாவது பகவத் விஷயத்தை ஸ்மரிக்கும்படியாகவும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லும்படியாகவும் அதை நீங்களும் கேட்கும்படியாகவும் ஒரு சன்னிவேசம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது ஒரு 20-25 வருஷம் முன்ன பார்த்தோம்னாக்க இது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது சத்விஷயத்துக்கு இதே வஸ்து உபயோகப்படுத்துறோம், விபரீத விஷயத்துக்கும் இதை உபயோகப்படுத்துறவா எத்தனையோ பேர் இருக்கா. இதே இதுல பார்க்கக்கூடிய கூடாத வஸ்துக்களை பாக்குறது, இதுல பொம்மை பாக்குறது, சினிமா பாக்குறது, இப்படி இதை பாக்குறதுக்கும் இதே வஸ்துவை உபயோகப்படுத்துற. அப்போ ஒரு வஸ்துவனுடைய உபயோகம்ன்றது இருக்க அவரவர்களுடைய கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். வஸ்து மேல தோஷம் இல்லை, வஸ்து சர்வத்துக்கும் உபயோகப்படுத்துற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்கள்லாம் இந்த பிராக்க. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், இந்த சித்திரசாலையில நல்ல எண்ணத்தோட பெருமாளை தான் பார்க்கணும்ன்ற புத்தியோட இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த பிராகிருத சிருஷ்டியை என்னத்துக்கு சித்திரமாக வரையிறது, இது வரைஞ்சிருக்குமே வாண்டாமே, அப்படியே பெருமாள் பகவத் சிருஷ்டி பகவானுடைய இதுவோ ஸ்ரீவிகுண்டம் இருக்கிறதோ இல்ல எம்பெருமானுடைய விபவாவதாரங்களோ அர்ச்சாவதாரங்களோ அவைகளை மாத்திரம் சித்திரமாக வரைஞ்சா போருமே, இந்த பிரம்மா ருத்ரன் இவாளுடைய சித்திரங்கள்லாம் என்னத்துக்கோசரம் வரைஞ்சிருக்கு அப்படின்னா. அப்ப இது வரைஞ்சது இதுலயே நாம ஈடுபடணும்ன்றதுக்காக வரையில, இவ எல்லாரும் பகவத் சிருஷ்டி தான்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக வரைஞ்சது, அதுக்காக வந்ததே தவிர நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்க இந்த ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அதுவும் பெருமாள் கொடுக்கறது தான், நமக்கு வரக்கூடிய ஒரு துளி புகழ்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதுவும் பெருமாள் கொடுக்கறது தான். இந்த புத்தி நமக்கு வரணும். இப்ப லோகத்துல ஆரோக்கியம் வரணும், ஆரோக்கியம் பாக்கராதிச்சயத்துன்னு இருக்கு, ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிருக்கு, ஐஸ்வர்யம் டு ஹுதாசனாத்ன்னு சொல்லிருக்கு, பணம் காசு வேணும்னா அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா ஞானம் வேணும்னாக்க ஈஸ்வரனை அணுகணும்னு சொல்லிருக்கு. அப்ப மோட்சம் வேணும்னா யாருண்ட போனோம்னா பெருமாள்கிட்ட போனோம்னா, அது மோட்சம் எப்பயோ வரப்போறது, யார் கண்ணால பாத்திருக்கோம் வேணுமா வேணாமா என்னன்றது அது அப்புறம் தீர்மானம் பண்ணிக்கிறான். இருக்கிற வரைக்கும் நல்ல ஐஸ்வர்யத்தோடையும் ஞானத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம இருந்துட்டு போவோம், இதுக்கெல்லாம் யார் சகாகாரம் பண்றாளோ அவள்கிட்ட நம்ம போவோம்னு நம்ம நினைக்கலாம் இல்லையோ, அந்த எண்ணம் கூடாதுன்றதுக்கு தான் பெருமாள் என்ன பண்ணிருக்கே, அவர் தான் இவாள் எல்லாம்
இப்படிப்பட்ட பலன்களை கொடுங்கன்னு அந்த பவரை அவருக்கு கொடுத்துருக்க. அதை நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவளுடைய சித்திரங்களும் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கு. ஆகையால பவபிரதாசிரியம் பாகம் அசுத்தி திருஷ்டி விஷயம் திருஷ்டி தவ திதிருஷது, அதை வந்து வேற ஒரு எண்ணத்தோட அந்த வஸ்துக்களை அந்த அதெல்லாம் பார்க்க கூடாது. நீ அதெல்லாம் பார்க்காத உன் கொன்ன கண்ண சுத்த திருஷ்டி விஷயத்துல திருப்பிக்கோ என்று சொல்றார் அவர். இன்னொரு விஷயத்தையும் சொல்ற, பிரவர்த்தயிதும் இச்சதாம் பிரகுண விருத்தி மந்தர்திருஷம் குணத்ரய விசித்ரிதா யவனிகேய மாச்சாதிகா தத்ர பவதுஜ்வர ஜ்வலன ஜன்ம பூமௌ த்வயா திதிருக்ஷணமித பரம் திருட விலக்ஷயா த்யஜ்யதாம். நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஒவ்வொரு வஸ்துவையும் பார்க்கறதுல ஒரு கண்ணோட்டம், ஒருத்தனை பார்க்கறோம், பார்க்கச்சேயே இவன் தப்பையே தான் பண்ணுவான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவனிடத்துலயும் ஈஸ்வர திருஷ்டியில ஏதோ ஒரு குணம் இருக்கலாம். அதில் அவனிடத்துல இருக்கிற ஒரு நல்ல குணத்தையே நம்ம பார்க்கறதுன்றது ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தனை பார்க்கச்சே இவன் தப்பையே பண்ண மாட்டான்னே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவனிடத்துலயும் எங்கேனா ஒரு தப்பு இருக்கலாம். அப்போ நம்மளுடைய பார்வை சமபுத்தியா இருக்கணும். இது இதில் அந்த மாதிரி வரைச்சே உன்னுடைய பார்வை சுமத்திய பார்த்து ராஜா சொல்ற, உன்னுடைய பார்வை எதுல இருக்கணும்ன்றத நான் சொல்றேன் கேளுமா, நீ அதன் பிரகாரம் பண்ணு அப்படின்னு. பிரவர்த்தயது மிச்சதா பிரகுண விருத்தி மந்தர்திருஷம் குணத்ரய விசித்ரிதா யவனிகேய மாச்சாதிகா ததத்ர பவதுஜ்வர ஜ்வலன ஜன்ம பூமௌ த்வயா திதிக்ஷணம் இதப்பரம் திருட விலக்ஷயா த்யஜ்யதாம். இங்க பார்மா, பிரகுண விருத்தின் அந்தர்திருஷம் அப்படின்னு, பிரகுணன்றது எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய குணங்கள், அந்த பிரம்ம விஷயமாக இருந்துட்டு இருக்கிற குணம், இதுதான் நேர்மையான விருத்தி. அந்த பகவத் விருத்தியில வரைச்சு எல்லாரும் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் நம்ம பகவத் சிருஷ்டியில ஒவ்வொரு ஜந்துவையும் பெருமாள் ஏதோ ஒரு பிரகாரமா கர்மானுகுணமா சிருஷ்டி பண்ணிருக்கு. அவர் விபூதியில இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் சிறந்தது தான், எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டது தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கச்சே இந்த ரிஜுபூதமான வியாபாரம் இருக்கு, அதுல வரைச்சு அந்தர்திருஷம். இப்போ இது என்ன பிரகரணத்துல சொல்றேன்னு பார்க்கணும். இந்த சித்திரசாலை, இந்த சித்திரசாலை விஷயம்ன்றது இருக்க, ஏற்கனவே தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தேடி தேடி அலைஞ்சி ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் தேடி அலைஞ்சி அங்க இருக்கிற குணதோஷங்கள்லாம் சொன்னேன். கடைசியில ஒரே ஒரு தீர்மானம் தான் பண்ணிட்டு, தியானம் பண்ற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை வரைக்கும் பார்த்துட்டு சுத்தாகார தபோவனைக்க நயதா பிரஜான சைலாஸ்ரிதா பத்மாகாந்த பதஸ்பிருகா சுரநதி நித்யாபிகைகோச்சலா அத்யாத்மஸ்ருதி சிந்தனேன தபசா நிர்தூத தோஷா சுமான் கஸ்மை குத்ர கமிஷ்யதி ஸ்திரமிதம் கஸ்மை த நிர்தேஷ்யதி அப்படின்னு சொல்லச்சு. எந்த இடத்துல மனசு செம்பெருமான் விஷயத்துல லயத்தை அடையுமோ அந்த இடத்துல போய் தியானம். இது எந்த இடம், அது பெரிய திவ்யதேசமா இருக்கணும்னோ இல்ல கிராமமா இருக்கணும்னோ அவசியம் இல்லை. எந்த இடத்துல பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்வத்தையான்னு சுவாமி தேசிகன் கடைசி காலத்துல பிரார்த்தனை பண்ற. இப்ப ரங்கநாதா நான் உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன். என்ன வேணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷப்பட்டு சண்டை போட்டு இருக்கிற இடத்துல இல்லாமல் பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம்வத்தையான்னு, இப்ப உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிதத்தையே விரும்புகிறவர்கள் இடையில என்ன இருக்கும்படியாக பண்ணு என்று ரங்கநாதனிடத்துல பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எந்த தேசத்துல இருந்தாக்க மனச ஒருமுகப்படுத்தி எம்பெருமான தியானம் பண்ண முடியுமோ அந்த தேசத்துல இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் கடைசியில். இப்போ
தேய மூர்த்தி தியானம் பண்றமே எந்த மூர்த்திய தியானம் பண்றதுன்றதுக்காக தான் இப்ப இந்த அங்கத்துல விசாரமே பண்றேன். இப்ப இங்க பார்த்தோம்னா இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்ல எதையான ஒண்ண வச்சுட்டு தியானம் பண்றதா என்ன பண்றதுன்றதை பத்தி சொல்ற. இப்ப அவர் சொல்ற பிரகுண விருத்தி மந்தர்திசம் பிரவர்த்தயிதும் இச்சதா. யோகம்ன்றது மனோதீனம், மனசுக்கு மனசனுடைய அதீனத்தினாலதான் யோகத்தை பண்ண முடியும். சிந்தனம்ன்றது மனசால நினைச்சுதான் பண்ண முடியும். எதிரையே பெருமாள் எழுந்தேர்னா கூட நம்ம எண்ணங்கள்லாம் வேற எங்கேயோ இருந்துனாக்க அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சு அதனால வரக்கூடிய சந்தோஷம் நமக்கு வராது. ஆகையால இந்த மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்துருக்கு. அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம். இப்ப அதுல சிந்தனத்துக்கு வேற தேய மூர்த்திய பத்தி விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சாட்சாத்காராத்மகமான இந்த ஞானம் வேணும்னு நாம ஆசைப்படுச்சு நமக்கு தர போட்ட மாதிரி இருக்கு. இந்த பிராகிருத்தமான விஷயங்கள்லாம் பெருமாள் உள்ள எழுதியிருக்கு தர போட்டிருக்கு, நம்ம வெளியில இருந்துட்டு இருக்கோம். அப்ப தர போட்டாச்சுன்னா பெருமாளை சேர்க்க முடியாது. வெளியில கோபுரம் வரைக்கும் போகலாம், கோவில் வரைக்கும் போகலாம், கோபுரம் ஆசைப்படி வரைக்கும் போகலாம், உள்ள போக முடியாதுன்னாக்க நமக்கு எவ்வளவு வேதனையா இருந்துட்டு இருக்கும். பெருமாளை சேவிக்க முடியாதுன்றது எவ்வளவு வேதனையா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தர போட்டிருக்க மாதிரி இந்த பிராகிருத்த விஷயங்கள்லாம் எவனிக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்த மனசுலயும் பெருமாளை சேவிக்கணும்ன்ற புத்தி இருந்துட்டு இருக்கு. அது எப்பப்பா நடக்க போறது, எப்ப நடக்க போறதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல பிரதிபந்தகம், அதுக்கு ஒரு தடங்கள் இருக்கு. அந்த தடங்கள் தான் தர, அந்த திரை போடுற மாதிரி தான் இங்க இருக்கிற சித்திரங்கள். பகவத் சித்திரங்கள்லாம் அநேக சித்திரங்கள், சுத்த திருஷ்டியா இருக்கிற சித்திரங்கள்லாம் பல உள்ளன. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அப்படியே ஒரு இயற்கை காட்சி, அப்படியே தர தர ஜலம் கொட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கிறது ஒரு அருவிகள். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இவன் புத்தி அதுல போகாத இதுல போச்சுனாக்கா இப்ப இது என்ன பண்ணிடுறது, பகவத் விஷயத்த ஒரு தர போட்டு மூடிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்ன ஒரு சித்திரம், ஒரு வீடியோ காட்சி ஒன்னு பார்த்தேன் நான் திருப்பதியில. அதுல போடச்சே கபில தீர்த்தம்னு போட்டிருக்கா. ஆனா நாம சொல்றது ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த ஆழ்வார் தீர்த்தத்துல இப்படி ஜோர்னு மழை கொட்டி அந்த கீழே குளமாட்டம் இருக்கும். அந்த குளத்துலயும் நடு குளத்துல வந்து ஜலம் விழருது, அந்த மேலேந்து வர அருவி வந்து விழருது. இத அப்படியே ஒரு ஒரு மூணு நிமிஷம் வந்து அதுல வீடியோவா போட்டு இருந்தார். மீதி பேர் திருஷ்டியில இதை பார்த்தோம்னாக்க இது என்னவா இருக்கும்னா இது ஒரு நேச்சுரல் சீன். இது மலையிலேருந்து மழை பெஞ்சு மழையிலேருந்து அந்த மழை அருவி கொட்டுறது அப்படின்னு. இந்த மாதிரி அருவி எல்லாம் எப்பப்போ மழை பெய்யுறதோ அப்பெல்லாம் கொட்டின்னு தான் இருக்கு, எல்லாரும் பார்த்துன்னு தான் இருந்துருக்கேன். ஆனா சுவாமி தேசிகன் அந்த அருவிகளை மங்களாசாசனம் பண்றார், வாரிதாரா விசேஷிக்கின். இந்த அருவி எப்படி கொட்டுறதோ அந்த மாதிரி சிறுவேங்குடமுடியானுடைய தய நம்ம மேலெல்லாம் விழறதான். நம்ம எங்க இருந்தாலும் அங்க ஓடி வந்து விழறான், அப்படியே மேல தபோதபோன்னு விழுற மாதிரி பெருமாளுடைய தய பிரசரிக்கிறது. இந்த இப்ப ஒரே வஸ்துவை தான் நாமளும் பாக்குறோம், சுவாமி தேசிகனும் அதையும் அவர் கட்டாட்சிக்கிறார். அவர் திருஷ்டியில என்ன தோன்றது, நம்ம திருஷ்டியில என்ன தோன்றதுன்றத பாக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவும் அந்த எம்பெருமானோட சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறது இருக்க, இது பாகவதாருடைய தர்மம். இப்ப பாரு, நமக்கு வந்து தியானம் பண்ணணும், தியானம் பண்றதுக்கு உண்டான தேயமூர்த்தியை நம்ம சிந்தனம் பண்ணச்சே, அந்த தேயமூர்த்தியில வரைச்சே வெறும் கேவல பிராகிருத விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம விட்டுனோம். அதுக்காக சொல்ற இயம் ஆச்சாதிகா குணத்ரய விசித்திரிதா யவனிகா இயம் ஆச்சாதிகா. இது திரிகுணம்னு சொல்லக்கூடிய சத்வரஜஸ்தமசுன்றது திரிகுணங்கள், இவைகளாலே ஆனது பிரகிருதி. பிரகிருத்தியை சித்திரிக்கிற சித்திரங்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு தடங்கள் பண்றது, அவ்வளவுதான். தத யாருக்கெல்லாம் இப்படி வரும்னா தத்திர பவதுஜ்வர ஜ்வலன ஜன்ம பூமௌ த்வயாதி திருக்ஷணமித பரம் திருட விலக்ஷயா த்யஜ்யதாம். பவதுஜ்வர ஜ்வலன ஜன்ம பூமௌ த்வயா,
நம்மளுடைய சம்சாரம், நம்மளுடைய பாப விசேஷங்கள், இது கர்மா. இந்த கர்மாவே ஒரு பெரிய நெருப்பு. இந்த நெருப்பு நடுவில் நாம் உண்டானோம். இப்போ இதனால் என்னாச்சு, இந்த சம்சாரத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த ஜென்மபூமியாக ஜுவலன ஜென்மபூமௌ துவயா இதப்பரம் திருதிருஷணம் தியஜ்யதாம், இப்படி பிராகிருத்தமான விஷயத்தை பார்ப்பத விட்டுடும், இனிமே பார்க்காது. அதாவது பிராகிருத்தமான விஷயத்தை விஷயானுபவ ரீதியாக பார்க்கறத நிறுத்திடும்னு அர்த்தம். ஈஸ்வர சிருஷ்டியில எல்லா பதார்த்தங்களுமே அனுகூலம்தான், ஒரு பதார்த்தமுமே நமக்கு விரோதியான பதார்த்தமே கிடையாது. ஈஸ்வரன் அப்படிதான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். ஆனா நம்மளுடைய பாப விசேஷம் என்ன பண்றதுன்னா பலரையும் விரோதிய பாவிக்க வைக்கிறது. இதுதான் ஈஸ்வர சிருஷ்டி. இது ஈஸ்வர சிருஷ்டி. அந்த இப்போ நெருப்பு நான் தொட்டா சுடும், இன்னொருத்தர் தொட்டா அது குளிர்ச்சியா இருக்கும்ன்றது கிடையாது. அந்த வஸ்துவனுடைய சுவாவம் இருக்க யார் தொட்டாலும் அது சுடுறதுன்றது தான் நெருப்புக்கு சுவாவம். ஆனா அந்த சுடுக தனக்கு அனுகூலமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு பிரதிகூலமா இருந்துருக்கு. அது ஏன் இப்படி இருந்துருக்கு? ஒருத்தன் பொங்க பொங்க தீர்த்தம் சாப்பிடுவான், இந்த காலத்துல தீர்த்தம்னு சொல்றது காரணம் காப்பி சாப்பிடுவான்னு தான் வச்சுக்கணும். இன்னொருத்தன் என்னன்னா அவனுக்கு அந்த சுடுக ஆகாதுப்பா, இவ்வளவு சுடுக எல்லாம் எனக்கு வேண்டாம், திட்டமா கொடுன்னு சொல்லி சொல்றான். இப்போ ஒரே வஸ்துவே ஒத்தனுக்கு அனுகூலமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு பிரதிகூலமா இருந்துருக்கு, அவனுக்கு பிடிக்காததா இருந்துருக்கு. இதுக்கு காரணம் என்ன? என்ன அவனுடைய பாப்ப விசேஷம் கர்மாதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவனுடைய புண்ணியமோ பாப்பமோ தான் ஒத்தனை ஒத்தனுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொன்னுக்கு பிடிச்சிடலன்ற அந்த மாதிரி இருக்கச்சு. இப்ப இந்த பிராகிருத விஷயங்கள்ல நாம ஈடுபடுறதுன்றது நம்மளுடைய கர்மா பாப்ப விசேஷம். இது என்ன பண்றது, ஒவ்வொரு பிராகிருத விஷயத்து பெருமாள் விஷயம் தவிர மீதி எல்லாத்தையும் பத்தி நினைக்க தோன்றது. வாசல்ல பெருமாள் என்று அதே சமயத்துல கிரிக்கெட் மேட்சும் நடக்கிறது. இப்ப கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதா ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுன்னு அதை பாக்குறதா பெருமாள் ஏழு பண்றது. பெருமாள் அடுத்த வேலை கூட ஏறிடுவேன், அதுக்காக ஒன்னும் விசாரம் இல்லை, இன்னொரு வேலை கூட பெருமாள் சேவிச்சுக்கலாம். மேட்ச் இன்னைக்குதான் ஃபைனல், அதை தான் உட்காந்து பாக்கணும்னுட்டு வாசல்லயே இருந்துட்டு கூட, வாசல்லயே பெருமாள் ஏழுனா கூட உள்ள உட்காந்து டிவி பார்த்துருக்கும் இருக்கான். இப்ப இது என்ன விசேஷம், அவனுடைய பாப்பம் வாசல்ல ஏழுற பெருமாளை கூட சேவிக்க விட்டாத பண்றது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்து இந்த பிராகிருத விஷயத்துல போற எண்ணம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல பலவிதமான சித்திரங்கள் இருக்கு, செய்யும் பிராகிருத சித்திரங்களையே பார்க்கும்படியான புத்தி சில பேருக்கு ஏற்படுறது, சில பேருக்கு அப்ராகிருத்தமாக சுத்த திருஷ்டியாக இருந்திருக்கிற பகவத் விஷயமான சித்திரங்களை பார்க்கும்படியான புத்தி ஏற்படுறது. நான் உனக்கு சொல்றேன், உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சுமதி நீ உன் பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். நீ உனக்கு சுமதின்னு பேர் வச்சிருக்கிறதுனால சுமத்தின்னு பெயர் வச்சிருக்கிறதுனால உன்னுடைய புத்தி எண்ணங்கள்லாம் நல்ல விஷயத்துல போகணும்மா. தயவு செஞ்சு இனிமேல் பிராகிருதமான விஷயங்கள்ல உன்னுடைய புத்திய செலுத்தாத. அப்ராகிருதமா இங்க சுத்த திருஷ்டியாக இருந்திருக்கிற பெருமாள் விஷயத்துல உன்னுடைய எண்ணத்தை செலுத்து. இதப்பரம் திதிர்க்ஷணம் தியஜ்யதாம், எதனுடைய பார்வைய தியஜ்யதாம்னு சொன்னமண்ணா, அவனை அப்படிக்கா ஆயிடுச்சு போயிடும். எந்த விஷயத்துல எடுத்து முடியும், தத்திர பவதுஜ்வர ஜ்வலன ஜன்ம பூமௌ த்வயா திதிருஷணமிதஸ்பரம் திருட விலிட்ச விலட்சயா தியஜ்யதாம். இப்போ அதுக்கு சுமதி சொல்றா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், உண்மைதான், ஆனா என்னால அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது, என்ன பண்றது, எல்லா நாளும் எத்தனையோ நாளா நாம வந்து இந்த லோக விஷயத்துல தான் ஈடுபட்டவர்களா இருந்துருக்கோம். ஒரே ராத்திரியில இனிமே நீ இதெல்லாம் பண்ணும், பார்க்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது,
இனிமே பெருமாளையே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பெருமாளுடைய எண்ணமாவே இருக்கணும். எல்லாம் பகவத் விபூதியா தான் நாம நினைச்சுக்கணும். இப்படி எல்லாம் சொன்னோம்னாக்கா அது என்ன சுலபமா மாறிட முடியுமா? நிச்சயம் மாறாது. அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்றது ஆனா ரொம்ப சிரமந்தான். அதுக்கு சொல்ற விவசாயம் சொல்ற தேவி சம்யகித மாதிஷ்டம் தேவேன தத்தாகி. அது கஷ்டமா இருந்தா கூட இப்போ நம்ம ராஜா உமக்கு சொன்ன அறிவுரை இருக்க, இது நல்ல அறிவுரை. இதுலயே தான் நம்ம புத்தி போகும்படியாக நாம பண்ணணும். ஆகையால நீங்களும் இதை பத்தி யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்ற. ராஜா சொன்ன விஷயம் சரி, அதுதான் நாம பின்பற்றணும்ன்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்ற. விவசாயம் விவித விஷய த்வீபாரோஹாவரோஹ விதம் ஸ்தூல ஸ்திதிபிஹி அமுகைஹி அந்யோன்யஸ்மாத் உபஸ்தித சாத்வசைஹி கமட மகர கிரஹ பிராயைஹி அபுத்திபிஹி ஆஸ்ரிதஹ த்ரிகுண ஜலதிஹி நத்ரஷ்டவ்யஹ சமீஹித சஞ்சமைஹி. சமீஹித சஞ்சமைஹி புலன்களை அடக்கி எம்பெருமான தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் அவள் தான் சமீஹித சஞ்சமம். புலனடக்கம் இல்லைன்னாக்கா எம்பெருமான தியானம் பண்ண முடியாது. சமம் தமம் என்று இரண்டு குணங்கள் இரண்டு சொல்லப்படுகின்றன. இதுல சமாதமங்கள்ன்றது என்னன்னா, அந்த புலனடக்கத்துல பாஹ்யேந்திரியம் அந்தரேந்திரியம்னு இந்திரியங்களுடைய வகை இரண்டாக சொல்லப்படுகின்றன. இந்த பாஹ்யேந்திரியங்கள் இப்ப செவிவாய் கண் மூக்கெல்லாம் இருக்க, இதெல்லாம் வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்திரியங்களை அடக்கிறது இது ஒரு வகை. மனசு அது அடக்கிறது. இந்த இந்திரியங்கள்லாம் கூட பார்க்க விட்டாத பண்ணலாம், மனசு அடக்கிறதுன்றது சுலபம் இல்லை. இப்படி புலன்கள் மனசு உள்பட எல்லா புலன்களையும் அடக்கினால்தான் பகவத் விஷயத்துல நம்முடைய எண்ணத்தை போக முடியும். அந்த சிந்தனமே பகவத் விஷய சிந்தனமே அப்பதான் பண்ண முடியும். அப்ப யாரெல்லாம் பகவத் விஷய சிந்தனம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன். சமீஹித சம்யமைஹி த்ரிகுண ஜலதிஹி நத்ரஷ்டவ்யா. த்ரிகுண ஜலதிஹி நத்ரஷ்டவ்யா. த்ரிகுணம், த்ரிகுணம்ன்றது சத்ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள். இந்த த்ரிகுணாத்மகமாக இருந்திருக்கிறது பிரகிருதி. பிரகிருதியாக இருக்கிற ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல இருக்கிற சமுத்திரம், சமுத்திரத்துல இருக்கிற வஸ்துக்கள், இவை எவைகளையுமே இவெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். நத்ரஷ்டவ்யஹன். சரி, திடீர்னு ஒண்ணு இதெல்லாம் பார்க்காதே அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணே பார்க்காத இருக்க முடியுமா? நான் நம்ப இது வஸ்து இருந்துன்னாக்கா அந்த வஸ்து நம்ம எண்ணத்துக்காக பார்க்க கூடாது. எண்ணத்தை பார்த்தா என்ன தப்புன்னு தான் அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, விவித விஷய த்வீபாரோஹா வரோஹ விசம் ஸ்தூல ஸ்திதி பீஹி. விவித விஷய, அதாவது நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். சமுத்திரம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா சமுத்திரத்துல இருந்து கரையேறணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். சரி, கரையேறதுக்கோசரம் எங்கேனா போறதுன்னாக்கா அங்கங்க ஒரு த்வீபங்கள், அங்கங்க ஒரு திட்டு திட்டா இருக்கணும். அந்த திட்டு திட்டா இருப்பவையெல்லாம் என்னன்னா பல விஷயங்கள்ன்றது தான் அர்த்தம். அந்த விஷயங்கள்னா ஐகமான சுகங்கள். இது இந்திர பதவி உள்பட பிரம்ம பதவி உள்பட இருக்கக்கூடிய சுகங்கள்லாம். இங்க சமுத்திரத்துல அப்படியே எங்கேருந்தா தாண்டணும் தாண்டணும்னு நினைக்கச்சு நடுவில் ஒரு திட்டு தும்புறது. அந்த திட்டுல போய் போறான். போனான்னாக்கா ஏறணும்ட்டு போனான்னா, அந்த கரை ஏறணும்ட்டு போனான்னா ஒரு அடி முன்ன போனான்னா ரெண்டு அடி பிடிச்சி இழுக்கிறது. அது சேர் இருக்கு, இது இருக்கு, மேல என்னன்னா தவால்னு கீழே இறங்குறது. இப்படி இந்த த்வீப ஆரோக அவரோக சம்ஸ்கிருதம், அது மேல ஏறதும் கீழடுத்துமாக இருக்கிறோம். எல்லாருக்குமே நம்ம லோகத்துல அனுபவிக்கிறவள் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலயும் நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா
புண்ணியம் பாபம் இரண்டும் இண்டிபெண்டா பலன் கொடுக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் பலன்றது கிடையாது. அதனால என்ன ஆகும்னா, இது சில சமயங்கள்ல சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அவளுடைய புண்ணியமே பலன் கொடுத்துட்டு இருக்கோம், அயல் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம்னு இவ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பாபம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளால தாங்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், பலன் கொடுக்க ஆரம்பிச்சே நாம ஏதோ விஷய அனுபவத்தை அனுபவிக்கிறோம், நாம நல்லது ஏற்படுறது, நமக்கு சுகம் ஏற்படுறதுன்னு நாம நினைச்சுக்கிறோம். அது என்னது, ஒரு அடி முன்ன போனா நம்மளுடைய பாபம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சே அது ரெண்டு அடி கீழே தள்ளிடுது. அந்த ரெண்டு அடி கீழே தள்ளிடுச்சுன்னா மறுபடியும் இதை காம்பன்சேட் பண்ணிட்டு எங்க மேல ஏறுறது, இது மேல ஏறவே முடியாது போயிடும். இப்படி இந்த லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பிரம்ம பதவியில இருக்கிறவா உள்பட எல்லாரும் ஒரு அடி மேல ஏறினாக்கா ரெண்டு அடி கீழே சறக்கிறதா இருக்கிற இந்த தீபங்கள்ல ஏறதும் இறங்குறதுமா தான் இவா இருந்துட்டு இருக்க. அமுகைஹி அந்யோன்யஸ்மாத் உபஸ்தித சாத்வசைஹி அப்படின்னா, இது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கா அப்படின்னாக்கா, இவாளால நமக்கு நல்லது ஏற்படும், இவாளால நமக்கு நல்லது ஏற்படும், நம்ம நாலு பேரா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நாலு பேரா இருந்து பெருமாளை சேவிக்கலாம், நாலு பேரா இருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு இந்த எண்ணம் வருது. இது நித்திய சூரியர்களுக்கு தான் அது ஏற்படுமா. இங்க இருக்கிற நாலு பேர் வந்தாள்னாக்க, இவாளால எனக்கு இம்சையா, உன்னால எனக்கு இம்சையா, அவனால எனக்கு இம்சையா, இவன் இல்லாத இருந்தா நன்னா இருக்குமே, அவன் இல்லாத இருந்தா நன்னா இருக்குமேன்ற புத்தி தான் இங்க இவாளுக்கு. அந்யோன்யம் ஒத்தனுக்கு ஒத்தன் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இன்னொருத்தனுடைய ஒரு இருப்பு இருந்துருத்துனாக்க இவனுக்கு ஆகாது, இப்படி ஒரு நிலை ஏற்படுறது. இதுதான் லோகத்துல இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற மிதோர் தர்சனேன பித்தியத்தின்னு. ஒத்தனை பார்த்தோம்னா இன்னொருத்தன் பயப்படுறான், பயம்னா என்ன பயம், இவன் வந்து தொலைஞ்சிட்டானேன்ற ஒரு எண்ணம். இதுதான் இன்னொருத்தனுக்கு ஏற்படுறது, இவன் வராது இருந்தானா நன்னாவே இருந்திருக்குமேன்றது, இல்ல இவன் இல்லாத இருந்தா நன்னா இருக்குமேன்னு அவன் நினைக்கிறது. இப்படி லோகத்துல இருந்துட்டு இருக்கான். இது பாருங்க, பிரம்மா அவர் அஞ்சு முகத்தோட இருந்து எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிந்தவரா இருந்து அவருக்கு இருக்கிற ஒரு விசேஷத்தை ருத்ரனால தாங்கிக்க முடியல. அதுக்காக ருத்ரன் என்ன பண்ணா, அவருடைய தலையை கிள்ளிதான். இப்ப பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகச்சேயே ஒரு கோபம் வருது, ஒரு பயம் வருது, என்ன பண்றானோ என்னமோ, இவன் எனக்கு என்ன பண்ணிடுவானோ, தீங்கி உழைப்பானோ, அவன் எனக்கு உழைப்பானா. இந்த ருத்ரனுக்கு என்ன பண்ணிருக்கான், இந்திரனோட சண்டை ஏற்படுது. இவா இது எல்லாம் இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இவா எல்லாரையும் சேர்த்து பெரிய சண்டை, எல்லாருக்கும் அசுரால்டத்துல இருந்து ஒரு பயம் இருக்கு. இவா எல்லாரையும் அச்சு தள்ளுறவனா இன்னொருத்தன் ஒருத்தன் இருந்துருக்கான். இப்படி அசுராளுக்கு அவளுக்கு இன்னொன்னுல இருந்து பயம். இப்படி இங்க இருக்கிறவா மொத்த பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துட்டே செத்துன்னு இருக்கா. இப்ப இவாட போய் நாம என்னத்துக்கு பாக்குறது இப்படி என்பதுதான். கமட மகர கிரக பிராயிஹி அபுத்திபிஹி ஆஸ்ரிதாஹ. கமட மகர பிராயிஹின்னர். இது இந்த ஜலஜந்துக்கள்லாம் இன்னொரு ஜந்து இன்னொரு வஸ்து அந்த ஜலத்துல வந்ததுன்னாக்க அதால தாங்கிக்க முடியாதான். இந்த ஜலஜந்துக்கள்லாம் இன்னொரு வஸ்து வந்ததுன்னா அந்த வஸ்துவை இன்னொரு ஜந்துவை அழிச்சு விடுறதுக்கு தான் பார்க்கும். ஜலத்துல எதனா ஒரு பதார்த்தத்தை போட்டோம்னாக்க அந்த மீனோ இதெல்லாம் என்ன பண்ணும், அதை சாப்பிடும், ஏன்னா அது இருக்கிறத அது விரும்பாது. அந்த மாதிரி இந்த முதல்ல மீன் பெரிய பெரிய ஆமைகள் இவைகள்லாம் எப்படி தான் வசிக்கும் இடத்துல இன்னொருத்தர் வர்றதை விரும்பாததாக இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தேவதாந்திரங்கள் எல்லாமும் நம்மள இன்னொருத்தர விரும்ப மாட்டா. இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா யாருமே அநேகமாக தன்னுடைய ஒரு புகழையும் தன்னுடைய ஏற்றத்தை தான் பார்ப்பாளே தவிர இன்னொருத்தர் வந்தா தன்னுடைய ஏற்றத்துக்கு இழுக்காயிடுமேன்னு தான் நினைப்பாளே தவிர அவளும் வந்து இந்த பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு போட்டோன்னு அந்த எண்ணம் வராது. ஆகையால தான் இங்க மகாராஜா மகாராணிக்கு நியமனம் பண்ற தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்னா பார்க்கவே பார்க்காதுங்கோ, அந்த பக்கத்துல புத்தியே செலுத்தாதுங்கோ, நீங்க பார்க்க வேண்டியது பகவத் சிருஷ்டி,
அந்த சுத்த திருஷ்டியாக இருந்திருக்கிற வரை இருக்க அந்த ஓவியங்களை மாத்திரம் நீங்க பாருங்கோ என்று அந்த விவசாயனும் ராஜா சொன்னத்தை திருடீகரணம் பண்ணி ராணிக்கு சொல்ற. ஏன்னா ராணி சுமதி ஆனபடினால அந்த சுமதித்வம் நற்பண்பு உடையவள் என்கிற ஒரு ஒரு குவாலிபிகேஷன் இருக்க அந்த குவாலிபிகேஷன் நிலையாக இருக்கணும்ன்றதுக்காக மகாராணியுடைய கூட பிரார்த்தனை பண்ற. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். விவித விஷய த்வீபாரோஹ வரோஹ விதம் ஸ்தூல ஸ்திதிபிஹி அமுகைஹி அந்யோன்யஸ்மாதி உபஸ்தித சாத்வதைஹி தமட மகர கிரஹ பிராயைஹி அபுத்திபிராஸ்ரிதஹ த்ரிகுண ஜலதிஹி நத்ரட்டவ்யஹ சமீஹித சஞ்சமைஹி. இதுக்கு சுமதியினுடைய பதிலையும் ராஜாவினுடைய பதிலையும் இன்னும் சித்திரசாலையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாவற்றையும் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நமக்கும் அசுத்த திருஷ்டிய அதாவது பிராகிருத விஷயத்துல நம்மளுடைய எண்ணங்கள்லாம் போகாமல் பகவத் விஷயத்திலேயே நம்மளுடைய எண்ணங்கள் போகும்படியாகவும் பரஸ்பரஹி தைஷினாம் பரிசரேஷு மாம்பர்த்தையன்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த மாதிரி ஒருவருக்கொருவர் ஹிதத்தை விரும்புகிறவர்கள் இடையிலே நாம் இருந்து பகவத் அனுபவம் பண்ணணும்னு அந்த எம்பெருமான் இடத்துலையும் சுவாமி தேசிகன் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.